வணக்கம் இது விசாரத் பூர்வார்த்தில் இருக்கக்கூடிய மூணாவது பேப்பர் திருமூலர் திருமந்திரம் முன்னுரை நந்திதேவர் மரபில் வந்தவர் என் வகை சித்தி கைவர பெற்றவர் தவராச யோகி என்று தாயுமானவரால் போற்றப்பட்டவர் திருமூலர் அவர் இயற்றிய நூல் திருமந்திரம் இது சைவ சித்தாந்த முதல் நூல் என்றும் பத்தாம் திருமுறை என்றும் அழைக்கப்படுகிறது அந்த நூலைப் பற்றியும் அவரைப் பற்றியும் கீழ்காண்போம் பொருள் ஒரு முறை திருமூலர் திருவாடுதுறையில் சில பசுக்கள் பாம்பு கடித்து இறந்த மூலன் என்ற மாடு மேய்ப்பவனை சூழ்ந்து கதற கண்டார் இந்நிலையில் இறைவன் திருவருளால் அப்பசுக்களின் துயரை போக்க கருதி தம் உடலை ஓரிடத்தில் மறைத்து வைத்து தம் உயிரை அம்மோளன் உடலில் புகுத்தினார் மூலன் என்ற மாடு மாடுமைப்பவன் உயிர் பற்றி எழுந்து எழுந்ததும் பசுக்கள் அவனை முகர்ந்து கனைத்தன துள்ளின கன்றை நினைத்து ஊர் நோக்கி சென்றன மூலன் மனைவி தெருவில் நிற்கும் திருமூலரை தன் கணவன் என்று கருதி அழைக்க திருமூலர் நமக்கு தொடர்பு ஒன்றும் இல்லை என்று கூறி வீட்டிற்கு செல்லாமல் அங்கே பொதுமடத்திற்கு நுழைந்தார் தம் உடலை தேடி கிடைக்காததால் காணப்பெறாதது கண்டு இறைவன் ஆகம உண்மை ஆகம உண்மைப் பொருளை உலகிற்கு அருளச் செய்யவே தம் உடலை மறைத்தார் போலும் என்று கருதி திருவாடுதுறையில் ஓர் அரச மரத்தடியில் கீழ் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடி அருளினார் இவ்வாறு திருமூலர் இயற்றிய திருமந்திரம் ஒன்பது தந்திரம் கொண்டது அது சாத்திர நூல் தோத்திர நூல் அறநூல் உள் நிகழும் நெறி யாவருக்கும் ஒழுக்குமல்லவா திருமூலர் கருத்தும் திருவள்ளுவர் கருத்தும் பல இடங்களில் ஒன்றுபட காணலாம் எடுத்துக்காட்டாக காகம் தனக்கு கிடைத்த இறையினை தனித்து உண்ணாது பிற காகங்களையும் அழைத்து உண்ணும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் இந்த கருத்தை திருமூலரும் காக்கையின் வாயிலாக கூறுகிறார் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன் மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் வறுமை கொடியது அதைவிடக் கூடியது ஒன்றுமில்லை என்று கூறுகிறார் திருமூலரும் வறுமை உற்றவருக்கு இல்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை அவர் நடைபெறம் என்கிறார் என்கிறார் நேற்றிருந்த ஒருவன் இன்றில்லை என்ற பெருமை உடையது இந்த உலகம் என்று திருவள்ளுவர் நிலையாமையை பற்றி கூறுகிறார் திருமூலரும் உணவு உண்ட மனைவியுடன் பேசிக்கொண்டிருந்த இடப்பக்கம் வழி என்று படுத்த மணாளன் இயற்கை எய்தினான் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் ஆசை இல்லாதவர்க்கு துன்பமில்லை என்று கூறுகிறார் இவ்வாறே திருமூலரும் ஆசை விடவிட ஆனந்தம் ஆம் என்று முடிக்கிறார் திருமந்திரம் பல ஊமைகளை தன்பால் கொண்டது எடுத்துக்காட்டாக பலாக்கனி விட்டு ஈச்சம்பலம் நாடி உண்பது போல பிறன் மனை நயப்பூர் மனையால் அகத்திருக்க பிறர்மனையாளை விரும்பும் செயல் உள்ளது என்று கூறுகிறார் மலரில் மனம் நிறைந்திருப்பது போல மனம் மறைந்திருப்பது போல கண்ணுக்கு தெரியாமல் சீவனில் சிவம் கலந்திருக்கும் என்று உண்மையை கூறுகிறார் பூவினில் கந்தம் பொருந்திய பொருந்தியவாறு போல் சீவனுள்ளே மனம் பூத்தது என்று உவமை மனம் கமிழ உயர்ந்த உண்மை ஒன்றை கூறுகிறார் இறுதியாக சில தத்துவ பொருளை நகைச்சுவை தோன்ற எளிய முறையில் கூறி உயர்ந்த உண்மையை விளக்குவார் திருமூலர் எடுத்துக்காட்டாக கத்திரி விதைக்க பாகல் முளைத்து பின் தோண்டி பார்க்க பூசணி பூக்க தோட்டக்குடிகள் தொழுது ஓட பின்னர் தோட்டம் முழுவதும் வாழை படுத்தது என்கிறார் இதன் உண்மை இதனது உண்மை யோக பயிற்சி செய்ய வைராக்கியம் தோன்றும் தத்துவ ஆராய்ச்சி செய்ய சிவம் தோன்றும் சிவம் தோன்ற ஐம்பொறி அடங்கும் ஆன்ம லாபம் கிட்டும் என்பதாகும் ஐம்பொறிகளை பேரின்ப வாழ்வில் திளைப்பர் என்ற உண்மை பொருளை கூறவரும் திருமூலர் மேய்ப்பாரின்றி திரியும் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியும் என்று கூறுகின்றார் முடிவுரை இவ்வாறு சைவத் திருமுறைகளில் பத்தாம் திருமுறை என போற்றப்படும் திருமூலரின் திருமந்திரம் தன்னேரில்லாத உயர்ந்த உண்மைகளை கொண்ட உயர்ந்த கருவூலம் என்றால் அது உண்மை வெறும் இல்லை இதில் முதலில் திருமூலருடைய சிறப்புகளை எழுதி திருமூலரை எப்படி கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூலன் என்ற மாடு மேய்க்கும் ஒருவனது உடலில் புகுந்தான் இவர் புகுந்து எப்படி அந்த ஊருக்கு திருவாடுதுறைக்கு சென்றார் என்பதை கூறி பிறகு திருமந்திரத்தின் சிறப்புகளையும் எழுதி பிறகு திருவள்ளுவருக்கும் திருமூலருக்குமான ஒற்றுமைகள் வேற்றுமைகள் ஒற்றுமைகள் என்று எழுதி முடிவில் திருமூலரில் ஒரு முடிவுரை என்று எழுதி அந்த பத்தாம் திருமுறை சைவ நூல் என்று முடிக்க வேண்டும்